ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா நான் வந்து ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அல்ட்ராசோனாலஜி பற்றி வந்து இன்றைக்கி வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தோம்னா கேர்ள் பேபி பாய் பேபியோட ஸ்கேனிங் ரிப்போர்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் என்னென்னா இப்போ வந்து பார்த்தோம்னா 13 weeks ஸ்கேனிங் ரிப்போர்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளோட இப்போ வந்து பார்த்தோம்னா இது ரொம்ப வந்து கிளியராக வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இது வந்து என்னோடய பையனோட இது வந்து என்னோடய பொண்ணோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இது வந்து என்னோடய பையனோட வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஸோ வந்து பார்த்தோம்னா ரொம்ப கிளியராக வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து போட்டுன்னு இருக்கேன். ஸோ வந்து ஒரு ஐடியான்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நிறைய பேர் என்னென்னா ஒரு லைக் நோ ஸ்கேனிங் ரிப்போர்ட் பார்க்குறேன் லைக் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க, பட் என்னன்னா ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷன் எடுக்கிறாங்க. ஒரு குழந்தைன்றது வந்து ஜஸ்ட் ஃபார் க்யூ லைக் நோ ஜெண்டர் ப்ரெடக்ட்ன்றது வந்து ஒரு ஜஸ்ட் க்யூரியாசிட்டி, அதுக்காக வந்து அதிகமாக வந்து டென்ஷனெல்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ எந்த குழந்தை பிறந்தாலும் ஸோ வந்து என்னென்னா செலப்ரேட் பண்ணணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து அல்ட்ராசோனோகிராஃபிக் வந்து இங்கே வந்து பார்த்தோம்னா இது வந்து FHRனா ஹார்ட் பீட் ரேட்டு. ஸோ வந்து இது என்ன ப்ளசண்டானா போஸ்டீரியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து மெயினாக பார்க்குறது வந்து இங்கே சர்வெக்சல் லென்த்னாக்கா அது வந்து எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஈடிடி அண்ணாக்கா நம்ம பேபி பிறக்கிற டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து என்னென்னாக்கா ஈச் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளோ ஸ்கேனிங் ரிப்போர்ட்டில் வந்து ஈச் மந்த் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பையனோட ஸ்கேனிங் ரிப்போர்ட் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஈடிடி வந்து 2018, எஸ் திஸ் இஸ் ஆல்சோ 2018 ஓன்லி. ஸோ அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா என்னோடய பொண்ணுக்கு வந்து April 6th வந்து ஃபஸ்ட்டு ஈடிடி வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வாட் மை லைக் யூனோ ஃபஸ்ட்டு ஸ்கேனிங் ரிப்போர்ட் ஆஃப் மை பேபிஸ். அண்ட் இது வந்து பார்த்தோம்னா இது வந்து 3rd ஸ்கேனிங் ரிப்போர்ட்டு. ஸோ ஈடிடி வந்து இங்கே வந்து ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து என்னோடய பீரியட்ஸ் டேட் பிரகாரம் ஈடிடி, இது வந்து கம்ப்யூட்டர் டேட் பிரகாரம் ஈடிடி. ஸோ இது வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் டேட் பிரகாரம் ஈடிடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தோம்னா என்னோடய பீரியட்ஸ் டேட் பிரகாரம் தான் என்னோடய பொண்ணு பிறந்தது வந்து April 6th தான் பிறந்தாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா நம்ம பீரியட்ஸ் டேட் கண்டி கரெக்டாக இருந்ததுனாக்கா கம்ப்யூட்டர் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும், பட் என்னென்னா பீரியட்ஸ் டேட் கண்டி கரெக்டாக இருந்ததுனாக்கா அதுதான் வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. இன்னொன்று பார்த்தோம்னாக்கா ஸோ ஈடிடி வந்து ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் ஆகினே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதுக்கு தான் காமிச்சுன்னு இருக்கேன். ஸோ வித் 2018 ஸோ அர்லி ப்ரெக்னென்சி சோனோகிராஃபி. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஸோ 2018 ஸோ இது வந்து பார்த்தோம்னா டென்த் மந்த் செகண்டு 2018. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா 25th 8th 2018. ஸோ திஸ் இஸ் வாட் ஃபஸ்ட் ஸ்கேனிங் ரிப்போர்ட் ஆஃப் மை பேபி. இது வந்து பார்த்தோம்னா செகண்ட் லைக் இன்னும் 3rd ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு நிறைய டவுட்ஸ் வந்திருக்கு. இன்னொன்று பார்த்தோம்னாக்கா ஹார்ட் பீட் ரேட் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகினிருக்கு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தோம்னா என்னோடய பொண்ணுக்கு வந்து ஸோ ஃபஸ்ட் ஸ்கேனிங் ரிப்போர்ட்டில் பார்த்தோம்னா 148 இருக்குது பிபிஎம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து செகண்ட் ஸ்கேனிங் ரிப்போர்ட்டில் 169 பிபிஎம் இருக்கு. ஸோ வந்து பார்த்தோம்னா இது வந்து ப்ளசண்ட்டாக வந்து போஸ்டீரியான்னு கூத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஸ்கேனிங் ரிப்போர்ட்டில் அந்த ஒரு அந்த கான்செப்ட் பற்றி நம்மளுக்கு சொல்லலை. ஆக்சுவலி என்னன்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு க்யூரியாசிட்டி அவ்வளோதான். நீங்கள் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து டென்ஷன் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா ஸோ இன்னொரு ஸ்கேனிங் ரிப்போர்ட்டும் நான் என்னோட பொண்ணுதுக்கு இது இன்னொரு ஸ்கேனிங் ரிப்போர்ட் வந்து என்கிட்ட மிஸ் ஆகினிருக்கு. ஸோ நான் வந்து இதுக்குமே ஒரு வாட்டி நான் செக் பண்ணேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவும் போட்டேன் அந்த ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட், அதுக்கு தான் நான் காமிக்கல. இவங்க வந்து பார்த்தோம்னா ப்ளசண்ட்டாக வந்து கேர்ள் பேபிக்கு ஆன்டீரியர்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா பிகாஸ் நம்ம வந்து ப்ளசண்ட்டாக வச்சு வந்து ஜெண்டர் ப்ரெடக்ட் பண்ண முடியாதுன்றதுக்காக நான் வந்து சொல்லினிருக்கேன். ஸோ வந்து பார்த்தோம்னா இது வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஸோ ப்ளசண்ட்டாக வந்து போஸ்டீரியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இது வந்து என்னோடய பையனோட ஸ்கேனிங் ரிப்போர்ட்டு. இது வந்து பார்த்தோம்னா ஸோ என்னோடய பையனுக்கு வந்து ப்ளசண்ட்டாக வந்து போஸ்டீரியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வச்சு பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ளசண்ட்டாக வச்சு வந்து ஜெண்டர் ப்ரெடக்ட் பண்ணவே ஆகாது. இது வந்து ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் வந்தாலும் ஜெண்டர் ப்ரெடக்ட் வந்து ஒரு
நம்ம வந்து இப்போ ஜெண்டர் ப்ரிடெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து இது பல ப்ளசண்ட்டாக வச்சு வந்து பண்ணுறாங்க இப்போ அக்யூரேட்டாக இருக்குன்றது வந்து ராங்கான இன்ஃபர்மேஷன் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் நான் அதுதான் நாங்கள் வித் ப்ரூஃபோடு நான் காமிச்சுன்னு இருக்கேன். என்னோடய பொண்ணுக்கும் வந்து போஸ்டீரியர்னு கொடுத்துருக்காங்க, பையனுக்கும் வந்து போஸ்டீரியர்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னாக்கா நம்மளுக்கு நம்மளோட அது ப்ளசண்ட்டானாக்கா ஒன்றுமே கிடையாது, அது வந்து மாயன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம குழந்தை பிறந்துட்டு பிறகு அது வரும். ஸோ அது வந்து குழந்தை மூவ்மெண்ட் ஆக ஆகும் இந்த ப்ளசண்ட்டாவோட அது வந்து குழந்தை கந்தி மேலே மூவ் ஆச்சுனாக்கா அப்போது ஒரு மாதிரி இருக்கும், கீழே சரிங்கு வர வரவ அது வந்து அந்த மூமெண்ட் பொறுத்து தான் நம்ம ப்ளசண்ட்டாக வந்து இருக்கும். அதுதான் இருக்குது நம்மளை வந்து இது வச்சு வந்து ஜெண்டர் ப்ரிடெக்ட் பண்ணுறது வந்து ராங்கான இன்ஃபர்மேஷன், ப்ளீஸ் அது வந்து நம்ப போகாதீங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா, ஸோ இங்கே வந்து ஓவரிஸ் ஆர் நார்மல் இன் சைஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா ஜஸ்ட் பேபியோட சைஸ் எல்லாம் எப்படி இருக்குது கரெக்டாக இருக்கா, ஸோ அதை பற்றி வந்து காமிக்கிறது. ஸோ இங்கேயும் வந்து பாய் கேர்ள் பேபிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியான்றது வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டி என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.